நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கடமை விதியாக்கப்பட்டால் அதை உடனடியாக செய்து முடிப்பார்கள். அது தொழுகையாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், இளவர வணக்கங்களாக இருந்தாலும் அதை தாமதப்படுத்தாமல் செய்கின்ற பணியின் குருமானால் தெரியும். ஆனால் ஹஜ்ஜு கடமையான உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜு செய்யலை. மக்கா வெற்றி நடந்த பிறகு, மக்கா வெற்றி 10 நடக்கிறது, 9 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான சில வேலைகளை காபாவை சுத்தப்படுத்துகிறார்கள். அடுத்துதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜு செய்கிறார். நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஹஜ்ஜு நிறைவேற்றினார். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு கடமையான உடனே ஹஜ்ஜுக்கு வந்திருந்தால் அந்த ஹஜ்ஜு எப்படி இருந்திருக்கும் என்றால், அந்த காபாவுக்குள்ளே பல்வேறு பொருட்கள் இருந்த நிலைமையில் அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவது மாதிரியாயிருக்கும். சஹாபிகளை அனுப்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஆண்டில் இருந்து நீங்கள் யாரும் இந்த ஆண்டை அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் யாரும் இங்கே வரக்கூடாது என்று உத்தரவிட்டார். பல தக்குவ மஸ்ஜிதுல் ஹராம், நீங்கள் இந்த பள்ளிவாசலின் பக்கம், இந்த மஸ்ஜிதுல் ஹராம் பக்கம் நீங்கள் வரக்கூடாது, ஈமான் கொண்டிருந்தால் மட்டும்தான் நீங்கள் வர முடியும் என்று அறிவிப்பு செய்தார். அதற்கு பிறகு காபத்துல்லா சுத்திகரிக்கப்பட்டது, முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழே அந்த மக்கா நகரமும் காபாவும் வந்த பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபிகளோடும் அங்கே வந்து ஹஜ்ஜு செய்தார்கள். அந்த ஹஜ்ஜு ஒரே ஒரு ஹஜ்ஜு தான் பெருமானாருடைய வாழ்க்கை. நபியாக ஆவதற்கு முன்பு ஹஜ்ஜுடைய காலங்களிலே அங்கே வந்திருக்கிறார்கள். ஆனால் நபியாக ஆன பிறகு செய்த ஹஜ்ஜு ஒரே ஒரு ஹஜ்ஜு தான். ஒரு ஹஜ்ஜு நிறைவேற்றினால் கடமை முடிந்து போகிறது. அதற்கு மேல் அதிகப்படியாக செய்கிற ஹஜ்ஜிகள் நபிலான ஹஜ்ஜிகள் தான். பரவு என்பது ஒரே ஒரு தடவை செய்வது. அந்த ஹஜ்ஜுக்கு பேர் ஹஜ்ஜத்துல் விதா, விடைபெறுகிற ஹஜ்ஜு என்று சொல்வார். ஏனென்றால் அந்த ஹஜ்ஜுக்கு பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 80 நாட்கள் மட்டுமே உலகத்திலே வாழ்ந்தார். அந்த நாட்களில் தான் அரஃபா மைதானத்தில் இருந்து ஒரு தேர்வுரை கொடுத்தார்கள். இஸ்லாத்தினுடைய சாராம்சம் என்ன, சுருக்கம் என்ன என்ற அந்த பேச்சில் இடம்பெற்றது. இப்படி காபாவை சுத்தப்படுத்திய பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு செய்தார்கள். காபா என்பது ஒரு குறிப்பிட்ட பரிசுத்தமான இடம். அல்லாஹ் தக்ருபட்டல் மஸ்ஜிதுல் ஹராம், அங்கே ரெண்டு இருக்கிறது. ஒன்று மஸ்ஜிதுல் ஹரம் என்கின்ற பள்ளிவாசலை சுற்றி இருக்கக்கூடிய இடம், நாம் உள்ளே போய் தவாஃபெல்லாம் செய்யணும் இல்லையா, உள்ளே நுழையக்கூடிய இடம், அது பள்ளிவாசல் தான். ஏன்னா பள்ளிவாசல் முழுக்க கட்டிடமாக இல்லாமல் ஒரு காபாவுக்கு சுற்றி வளம் வருவதற்காக வேண்டிய இடங்கள் இருக்கிறது. ஏன்னால் அங்கே செய்யக்கூடிய இபாதத்துக்கு முக்கியமானது தவாபு தான். எனவே தவாபிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்துல மஸ்ஜிது சுருக்கமாகவும் அதை சுற்றி வருகிற இடம் பெரிதாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தொழுகைக்கும் 100,000 மடங்கு நன்மைகள் அதிகமானதாக தரப்படுது. இரண்டாவது இருக்கிறது ஹரம் ஷெரீஃப். ஹரம் ஷெரீஃப்னு சொன்னால் மஸ்ஜிது ஹரம்னா அந்த தவாப் செய்கிற இடத்துக்கு பேர். ஹரம் ஷெரீஃப் என்று சொன்னால் காபாவிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரம் ஒரு திசையில், இன்னொரு திசையில் 60 கிலோமீட்டர் தூரம், சில இடங்களில் 120 கிலோமீட்டர் தூரம், இப்படி ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் தான் ஹரம் என்று சொல்வார்கள். காபாக நடுவில் வச்சு அதை சுற்றி பெரிய ரவுண்ட் ஒன்று போட்டிங்கன்னா அந்த ரவுண்டுக்கு பேர் தான் ஹரம். அது காபாவிலிருந்து ஒவ்வொரு திசையிலும் ஒரு சில கிலோமீட்டர் தூரம் வரும். அதுவரை மட்டுமே இஸ்லாம் அல்லாஹ் ரசூலை மார்க்கத்தை ஏற்றவர்கள் வரவதற்கு அனுமதி, அதற்குள்ளே வருவதற்கான அனுமதி என்பது மட்டும்தான். அந்த ரவுண்டுக்கு வேலை நாம் இப்போது பார்த்தால் தெரியும், ஒரு குரானை ஏந்தி ஒரு பலகை என்று அழைத்திருப்பார்கள். அதுவரை மற்றவர்களுக்கான அனுமதி இருக்கிறது. இது புனிதமான இடம்,
அல்லாஹுவை மட்டுமே நம்பக்கூடியவர்கள் வழங்கக்கூடியவர்கள் வருவதற்காக வேண்டி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான தளம் என்பதாலே அந்த இடத்திற்குள்ளே வருவதற்கு அனுமதி இல்லை. அது சுத்திகரிக்கப்பட்ட, அது பரிசுத்தப்படுத்தப்பட்ட பூமி என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறார். எனவே காபாவை சுற்றிய பல்வேறு செய்திகளில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றையும் புனிதப்படுத்தினார்கள். காபாவுக்கு ரெண்டு வாசல் படி இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரெண்டு வாசல் படி போல நான் கட்டப்போகிறேன் என்று சொன்னார்கள். அடுத்த அடுத்த ஆண்டுகளிலே பெரும்பாலும் வஃபாத்தாகிவிட்டார். பணி செய்ய முடியாமல் போயிருந்தோம். அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் ரசூலுல்லா நினைச்சது மாதிரி அந்த வாசல் படியை இரண்டு வாசல் படியாக அமைத்துக் கொடுத்தார்கள். கொடுத்த உடனே மக்களுக்கு மத்தியில் சர்ச்சை கிளம்பியது. மீண்டும் காலத்துள்ளா ரசூலுல்லா காலத்தில் இந்த மாதிரி தான் இருக்க வேண்டும் என்று நோக்கி யோசித்ததுனால மீண்டும் அதே போல அமைக்கப்பட்டது. ஒரு தடவை ரெண்டு வாசல் படிகளும் கட்டப்படுவதும், அடுத்த ஆட்சியாளர் வந்து இல்லை அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஒரு வாசல் படியோடு வைத்து கட்டுவதும், இப்படி ரெண்டு மூணு தடவை நடந்த உடனே மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு ஒரு முடிவு கண்டார்கள். அதை கட்டுவதற்கு வந்த மன்னரிடத்தில் காபா ஒரு ஆட்சியாளர் வருகிற போது மாற்றி அமைக்கப்படுகின்ற அரசியல் விளையாட்டுக் களமாக நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள். காபா என்பது புனிதமானது, அந்த புனிதம் பாதுகாக்கப்படுகின்ற வகையிலே அதை நீங்கள் எந்த ஆட்சியாளர் வந்தாலும் அதன் பக்கம் உங்கள் கவனம் திரும்பக்கூடாது. அதற்கு வெளியே பகுதிகளில் எதையாவது செய்யுங்கள். அதை விஸ்தீர்ணப்படுத்துவதிலே உங்கள் பணிகள் இருக்கலாம். ஒவ்வொரு ஆட்சியாளரும் தங்கள் ஆட்சி காலத்தில் ஏதாவது ஒரு சிறந்த பணியை காபாவை போய் செய்து கொண்டு போகலாம். ஆனால் காபா என்ற அந்த செவ்வக வடிவத்தில் அமையப்பட்டிருக்கிற இந்த காபா ரசூலுல்லா காலத்தில் பார்த்த காபாவாக இருக்குதல் அது மட்டுமே போதுமானது என்கின்ற முடிவு எடுக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாவியை, ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள், இந்த சாவி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கட்டும், உங்கள் குடும்பத்தில் இருந்து இந்த சாவியை பறிப்பவர் அநியாயக்காரன் என்று அறிவிப்பு செய்தார்கள். உஸ்மான் என்பது அந்த சஹாபியின் பெயர். இந்த சாவி ரசூலுல்லா காலத்துக்கு முன்னாலேயே அவர்தான் இருந்துச்சு, அது குடும்பத்தில் தான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்காக போகும்போது அவர் காபத்துள்ளா தொடங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். மக்கா வெற்றியின் போது பெருமானார் வந்தபோது அந்த சஹாபி அவர் இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவின் சாவியை கையிலே வாங்கி திறந்தார்கள். திறந்துவிட்டு எல்லோரும் ஆசைப்பட்டார்கள், இஸ்லாமிய ஆட்சி பிறந்திருக்கிறது, இதற்கு முன்னால் இருந்த எல்லாம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, காபாவின் சாவி நமக்கு வரும் என்று பெரிய பெரிய சஹாபிகளை விசித்தார்கள். ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மானை கூப்பிட்டு, இந்த சாவி உங்களிடம் தான் இருந்தது, இனியும் உங்களிடம் தான் இருக்கும், ஏன் கியாமத்து வரை உங்களிடத்தில் தான், இது உங்களுக்கான ஒரு பிரத்யோக உரிமை, இதில் யார் தலையிடுகிறாரோ அவர் அநியாயக்காரர் என்று அறிவித்தார்கள். இன்றைக்கும் காபாவை தொடங்குறதுக்கு அந்த சஹாபி சார்ந்த குடும்பம் தான் இன்றைக்கும் வருகிறது. ஒரு தங்க ஒரு பெட்டியிலே அந்த காபாவின் தங்க சாவியை வைத்து மன்னர் யாரெல்லாம் இருக்கலாம், மன்னர் குடும்பங்கள் இருக்கலாம், ஆட்சியிலே பெரிய பெரிய ஆட்கள் இருக்கலாம், ஆனால் காபாவை திறப்பதற்கு என்று வருபவர்கள் அவர்கள் தான். இன்றைக்கும் அந்த புனிதமான காபாவின் சாவி அவர்கள் கரங்களிலே இருப்பதை பார்க்கிறோம். எனவே காபா என்பதை சுற்றி பல நூறு வரலாற்று செய்திகளை நாம் இஸ்லாமிய வரலாறுகளில் பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான புனித நகரமான மக்காவை, கண்ணியத்திற்குரிய ஹரமை, புனிதத்திற்குரிய மஸ்ஜிதுல் ஹரம் என்கின்ற அந்த காபா தாங்கி நிற்கின்ற அந்த வளாகத்தை, அதன் சிறப்பு அம்சங்களை தினம் தினம் யோசிப்பதற்கும், அந்த புனித நகரத்தை திரும்ப திரும்ப சந்தித்து ஹஜ்ஜுகளையும் உம்ராக்களையும் நிறைவேற்றுவதற்குமான நல்ல தோப்பைக்கு தருவாயாக என்று துவா செய்து கொண்டே இருப்பது ஒவ்வொரு மூமினுடைய ஈமானிய அடையாளங்களில் உள்ளதாக இருக்கிறது.